எடுத்துருப்பங்க, ஆப்போசிட்ல எடுத்துருப்பங்க. ஆட்ருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாடா ஏசி ஸ்டேரிங் காலம் ஸ்டார் வந்து மில்லிங் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸு மில்லிங் சும்மா சுற்றுது, ஸ்டேரிங் பாக்ஸ் திரும்பலை. அது எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். டாடா ஏசி ஹெச்டி இந்த மில்லிங் வந்து 1200 வருது. இந்த மில்லிங்கு உள்ளே வந்து தேஞ்சு போச்சு மில்லிங்கு. அதனால் என்னாச்சுன்னா, அந்த ஸ்டேரிங் பாக்ஸில் இருக்கிற மரம் நல்லாயிருக்கு, இதில் மில்லிங் தேஞ்சு போனனால இந்த மில்லிங் மாற்றினா போதும். அப்புறம் ஸ்டேரிங் பாக்ஸில் மரம் வந்து நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேரிங் கவர் முதல்ல அந்த கீ போகிற இடத்துல இருக்கிற கவரை கழட்டிக்கணும். அங்கே 4 போல்டு வரும் மொத்தம் ஸ்டேரிங் காலமுக்கு. அந்த 4 போல்டு 2 போல்டை கழட்டிக்கணும், 2 போல்டை லூஸ் விட்டுக்கணும். இதான் ஸ்டேரிங் காலமே கழட்டியாச்சு. இந்த ஸ்டேரிங் காலம் புதுசு வாங்கி இப்போ நம்ம மாட்ட போகிறோம். கீழே இருக்கிற ஸ்டாரில் வந்து அதை மாட்டி விட்டுட்டு மேலே வந்து அந்த கழட்டி விட்ட போல்டை வந்து லைட்டாக ஸ்டேரிங் வளைச்சி விட்டு உள்ளே மாட்டி விட்டு அதுக்கப்புறம் 4 போல்டையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். 4 போல்டையும் ஸ்டேரிங் பாக்ஸு ஸ்டேரிங் காலம் டைட் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டேரிங் காலம் கழட்டின காலத்தில் வந்து மேலே 4 12 சைஸ் போல்டு 4 போல்டு வரும். இந்த 2 4 போல்டையும் டைட் பண்ணிக்கிறோம். இந்த 4 போல்டையும் டைட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டு ஸ்டேடியம் பாக்ஸில் வர சென்டர் போல்டு, அந்த போல்டு மெயின் போல்டு, இந்த போல்டை வந்து டைட் பண்ணிக்கணும். வண்டி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டேரிங் காலம் கம்ப்ளைண்ட்டு, வண்டி ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.